வீட்டுக்கதவை பூட்டிக்கொண்டு சாம்பு எங்கேயோ கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய கையின் மீது முரட்டுத்தனமாக ஒரு பிடி விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது இன்ஸ்பெக்டர் கோபாலன் நின்று கொண்டிருந்தார். பேசாமல் என் கூட வாங்க கப் செப் என்று கையை பிடித்து பலமாக இழுத்தார். சாம்பு திரு திருவென்று விழித்து கொண்டே அவர் கூட சென்று தயாராக காத்திருந்த காரில் ஏறினான். கார் உடனே புறப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தவுடன் கோபாலன் சாம்புவை தனது அறைக்குள் அழைத்துச் சென்றார். உட்காருங்க மிஸ்டர் சாம்பு, முக்கியமான கேஸ் ஒன்று வந்திருக்கு பார்வைக்கு. சர்வ முட்டாள் போல இருக்க ஆசாமி ஒருத்தன் தான் அதுக்கு வேண்டி இருக்கு. சரி. உடனே என் கண் முன்னால உங்க முகம்தான் வந்து நின்னுது. ஓஹோ, அப்படி இருக்காது என்று கேட்டான் சாம்பு. மிஸ்டர் சாம்பு, கோச்சுக்காதீங்க. இவ்வளவு மௌட்டிய பாவத்தை உங்க மூஞ்சி காமிக்கும் போது நீங்க எப்படிதான் இவ்வளவு கெட்டிக்காரா இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கியா. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், விஷயத்த சொல்லுங்க என்று சாம்பு கேட்டாள். தன் முகத்தை பற்றி அதிகம் பிறர் சொல்வதை சாம்புவால் சகித்து கொண்டிருக்க முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் கோபாலனும் அதிக அலட்சியம் செய்யாமல் சொன்னார். இந்த சென்னப்பட்டினத்துல கொஞ்ச நாளா ஒரு விதமான திருட்டு அதிகமாயிட்டது. திருடங்க இரவு வேளையில கண்ணை வச்சுட்டு போனா நாங்க நிமிஷத்துல பிடிச்சிடுவோம். இந்த திருடங்களை பார்த்தா திருடன்னு சொல்ல முடியாதபடி அவ்வளவு நாகரீகமா இருக்காங்க. யாராவது நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கூடி அப்படியே அபேஸ் பண்ணிடுறாங்க. பட்ட பகல்ல எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், அந்த கோஷ்டியில ஒரு ஆசாமியை கூட படிக்க முடியல. என்றான் சாம்பு. உங்களை பார்த்தா ஈஸியா ஏமாந்து போற ஒரு மாதிரி தெரியுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆசாமிங்க யாராவது ஒருவர்கிட்ட ஏமாந்து போய் ஏமாறுற மாதிரி பாசாங்க செய்யணும், அவ்வளவுதான். எனக்கு புரியலையே. அவசரப்படாதீங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. கட்டு கட்டா ரூபா தரேன். லட்சாதிபதி பிரபு மாதிரி செலவழிச்சுக்கிட்டே இருங்க. சினிமா கொட்டகை பெரிய ஹோட்டல்கள் பார்க்கு எல்லாத்துக்கும் தவறாம போயிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த கோஷ்டி உங்ககிட்ட வராம இருக்க போறதில்ல. நீங்க ஏமாறுறது போல ஏமாந்து அவங்களில் யாராவது ஒருத்தரை பிடிச்சு கொடுக்கணும். இப்ப தெரிஞ்சுதா? சாம்புவுக்கு தெரிந்தது. ஆனால் யார் எப்போது ஏமாறுவார்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. கோபாலன் தொடர்ந்து, ஆனா ஒண்ணு, இந்த பேர் வழிகள்லாம் ரொம்ப போக்குறீங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்களோ உங்க உயிரை கூட முழுங்கிடுவாங்க, ஏப்பவும் விட்டுடுவாங்க. என்னாலான உதவி உங்களுக்கு எப்போதும் செய்யறேன். அதுக்காக உங்க பின்னாடி ரெண்டு போலீஸ்காரங்க மப்டியிலே இருந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க உதவி அவசியம்னு தோணும் போது இந்த மாதிரி மோவா கட்டைய தடவிக்கோங்க, உடனே வந்துருவாங்க என்றார் கோபாலன். மோவாய் கட்டையை தடவியும் காண்பித்தார். சரி என்றான் சாம்பு. அன்று சாயந்தரம் சாம்புவை அவன் சொந்த தாயார் பார்த்திருந்தால் கூட என் பிள்ளை இவன் என்ன சொல்ல தயங்கிருப்பா. அவன் உடையிலும் நடையிலும் அவ்வளவு மாறுதல் இருந்தது. தலைய சென்னையில் தலை சிறந்த சலூன்களில் வெட்டி வாரியிருந்தாரு. ட்விட் சூட் போட்டுட்டு நெக்டை காலரோட சாம்பு ஒரு ஜமீன்தார போல இருந்தான். மார்புபுறம் இருந்த பைய ஒரு பெரிய கத்த நோட்டோட துருத்திட்டு இருந்தது. சாம்புவோட நடையிலையும் விசேஷ மாறுதல் இருந்தது. அவன் முகக்களை ஒன்ன தவிர எல்லாமே மாறி போஞ்சுன்னு தான் சொல்லணும். சினிமா கொட்டகையில முதல் கிளாஸ்ல உட்கார்ந்து படம் பார்த்தான், ட்ரிங்குகள்ல இருந்துனா, காசை நாலு புறமும் வீசினான், டாக்ஸியில தான் பிரயாணம் பண்ணா, மாலை வேலைகள்ல பார்க்குகள்ல உலாவுனா, பெரிய ஹோட்டல்களா பார்த்து உயர்ந்த பட்சணங்களை ஆர்டர் பண்ணா. சுருங்க சொன்னா சாம்பு தன்னையே மறந்துட்டான். ரெண்டு மூணு நாள் போன பிறகு நாம் எதுக்காக இப்படிலாம் நடிக்கிறோம் என்பதை கூட மறந்துட்டான். அப்படி அவன் மறப்பதற்கு கூட ஒரு காரணம் இருந்தது. சாம்பு இருந்த திசையில ஒரு திருடன் கூட வரல. திருடர்கள் வந்தா அவங்கள உயிரோடு விழுங்கிடுவான்னு இன்ஸ்பெக்டர் கோபாலன் எச்சரித்ததை சாம்பு ஒரு சமயம் நினைச்சு பார்த்துக்குவான். ஹ, நம்மையா விழுங்குவான், வரட்டும் என்று தனக்குள்ளும் சிரித்து கொண்டான். ஒரு நாள் மாலை 6 மணி இருக்கும். சாம்பு பார்க் பெஞ்சில் உட்காந்து ரேடியோ பாடுறதை கண்மூடி ரசிச்சுக்கிட்டு இருந்தான். பார்க்கில் நிறைய ஆண்களும் பெண்களுமா ஏராளமாக கூடியிருந்தாங்க. சாம்பு இருந்த பெஞ்சுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்தில் அடியில் இருந்ததுனால அவனுக்கு ஏகாந்தமாக உட்காந்து யோசனை செய்ய நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிது. இப்போ வரட்டும் அந்த திருடன், எவ்வளவு முரடனாக இருந்தாலும் மென்னிய பிடிச்சி புழிஞ்சிடுவேன் என்று எண்ணிட்டே கடனே மூடினான். அவன் உட்கார்ந்துருந்த பெஞ்சில் அவனுக்கு கொஞ்சம் தள்ளி யாரோ பொத்துன்னு உட்கார்ந்ததை உணர்ந்து கண்ணை விழித்து பார்த்தான். ஒரு கால் தன் மனசில் உருவகப்படுத்திட்டு இருந்த திருடன் தானான்னு பகீர்னது அவனுக்கு. ஆனா அவன் நினைச்சதுக்கு நேர் மாறா அவன் கண்டது ஒரு அழகிய இளம் பெண். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தா சாம்புவுக்கு பெண் குலத்திடமே அசாத்திய மரியாதை எப்பவும். பெஞ்ச்லேருந்து எழுந்து போயிடலாமான்னு நினச்சி எந்திரிக்க பார்த்தப்போ, சார் சார் நான் போயிடுறேன், எனக்காக நீங்கள் சிரமப்படாதீங்க என்றாள் அந்த பெண். சாம்பு அந்த இனிய குரலை கேட்டு பரவசமாகிட்டான். இல்லைம்மா, நான் உனக்காக போல, நானே கிளம்பி போகலாம் தான் இருந்தேன். நீ வந்ததுக்கும் அதுக்கும் ஒத்துண்டுது, அவ்வளோதான் என்றான் சாம்பு. இருந்தாலும் நான் வந்ததும் நீங்க போறது எனக்கு என்னவோ போல இருக்கு, எனக்காக தான் போறீங்களோன்னு தோணுது என்றாள் யுவதி. சாம்பு அசட்டு சிரிப்பு சிரித்தான். என்ன பேசுறது, இருக்கிறதா போறதான்னு ஒன்னும் புரியாதவனா தயங்கி அங்கேயே இருந்தான்.
நீங்க பாட்டுக்கு உட்காருங்க சார், நான் உங்க பொண்ணு மாதிரி என்று அவள் சொல்லவே சாம்பு மறுபடி மனத்தை திடம் செய்து கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். சுமார் கால் மணி நேரம் இருவரும் மௌனமாகவே இருந்தார்கள். சாம்பு ஆகாயத்தை பார்த்து மூக்கு நுனியை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். அந்த யுவதி வேறுபுறம் திரும்பி இருந்தாள். சாம்புவின் மௌனத்தை கலைத்து அவன் நெஞ்சையே பிளந்து விடும்படியாக ஒரு சிறு சத்தம் அப்போது எழுந்தது. அந்த சத்தம் ஒரு சிறு கேவல், ஒரு சின்ன விசிப்பு தான். அதன் சக்திதான் என்ன? அதுவும் தன் பக்கத்தில் இருந்த பெண்ணிடமிருந்து வெளிப்பட்டதால் சாம்புவால் பொறுக்க முடியுமா? அம்மா என்று கூப்பிட்டான். அவளிடமிருந்து மௌனம்தான் பதில். மறுபடி அம்மா என்றான் சாம்பு. அவள் திரும்பி பார்த்தாள். கண்களில் நீர் நிறைந்திருந்தது. அந்த முகத்தின் அழகை அந்த சோகம் 10,000 பங்கு அதிகமாக்கியிருந்தது. ஏம்மா அழற என்றான் சாம்பு சற்று நெருங்கி உட்கார்ந்து. அதற்கு பதிலா அவள் முந்தானையால் தன் முகத்தை முழுதும் மூடிக்கொண்டு மேலும் அழ ஆரம்பித்தாள். சாம்பு அவள் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு, அம்மா அம்மா குழந்தை ஏன்ட்ட சொல்லு என்றான். ஹம் என்றாள் அவள் முந்தானையை அகற்றாமலேயே. சும்மா சொல்லுமா, என் பொண்ணு மாதிரி நீ தானே சொன்ன, என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன். ஹம் சொல்லு. சொல்லி என்ன உபயோகம், உங்களால எனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. இப்போ அவ பாதி முந்தானையை அகத்தி கொண்டாள். சாம்புவின் பரபரப்பு அதிகமாயிற்று. உதவி செய்ய முடியாது என்று உனக்கு எப்படி தெரியும், வெறுமை சொல்லு என்று மறுபடி வற்புறுத்தினான் சாம்பு. அவள் கண்களை துடைத்து கொண்டு தொண்டையையும் கனைத்து விட்டு கொண்டாள். நான் மகா பாவி, மகா சண்டாளி, என்னை பெத்தோரை துரோகம் பண்ண, எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான், இன்னும் வேண்டியதுதான், என் தலையில ஒரு இடி விழமாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதம்மா, என்கிட்ட விஷயத்த சொல்லு. சாம்பு அருகில் போய்விட்டான். சொல்றேன், உங்களை பார்த்தா என்னை பெத்த அப்பா மாதிரி தான் இருக்கு. இந்த ஊர்ல எனக்கு யாரும் சொந்தம்னு கொடுத்தரும் கிடையாது, எல்லாம் நீங்க தான்னு நினைச்சு என் கதையை சொல்றேன். சரி சொல்லுமா. எனக்கு கேரளா, நான் அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். பட்டணத்திலிருந்து கோபாலன்னு ஒரு அழகான இளைஞர் எங்க ஊருக்கு வந்திருந்தாரு. ரொம்ப அழகா இருப்பாரு, கவர்ச்சியா பேசுவாரு, பால் வடிகிற முகம். ஆனா பாருங்க, அவர் நெஞ்சு எப்பேற்பட்டதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. என் உள்ளத்தை அந்த பாவிக்கு பறி கொடுத்தேன். என் பெற்றோரை வஞ்சித்தேன், கல்வியை நிராகரிச்சேன், என் ஆபரணங்களை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் பிறந்த வீட்டையும் சொந்தக்காரங்களையும் விட்டுட்டு அவரோட பட்டணத்துக்கு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் ஒரு விசும்பல். அப்புறம் அந்த பாவி என்ன ஹோட்டல்ல இருக்க சொல்லிட்டு இதோ வரதா போனான். போனவன் போனவன் தான். 12 நாள் ஆச்சு, அவன் வரவே இல்லை. பட்டணத்துல ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடிட்டான் சார். அவன் பேரே கோபாலன்னு இருக்குமா என்று எனக்கு இப்ப சந்தேகமே வந்துடுச்சு. அவன் சொல்றது அவ்வளவு பொய்யா இருக்கும்போது அது மட்டும் நிஜமாக்க போதா? நடந்து நடந்து என் கால்லாம் வலிக்குது. இந்த பார்க்ல அகப்படுவானோன்னு வந்தேன், அவன் இங்கேயும் இல்லை. என் கையில இருந்த பணம்லாம் செலவாயிட்டுது, நகைகளையும் அவன் அடிச்சுட்டு போயிட்டான். என் அம்மா அப்பாட்டந்து திரும்ப எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி அவங்க முகத்துல விழிப்பேன், நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது என்றாள். என்றான் சாம்பு. அவன் நெஞ்சு பாகாய் கரைந்து விட்டது. அவன் கண்களிலும் கண்ணீர் நிரம்பி விட்டது. இனி எனக்கு ஒரு வழிதான் இருக்கு, அது எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் சார் என்றாள் அவள். அப்படின்னா தற்கொலை, உயிரை மாய்ச்சுக்கிறது? பட்டணத்து கோபாலன் ஒருத்தன்ட்ட நான் பட்டது இந்த ஜென்மத்துக்கு போதும், அதோட என் ஜீவனை விட்டுடுறேன். இந்த அம்மா, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் கதையை கேட்ட அப்புறம் உன்னை தனியே விடுறதில்ல, நானே தீர்மானிச்சிட்டேன். உன் செலவுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கோயில் நான் பணம் தரேன். அந்த அயோக்கியன் கோபாலனை பிடிக்க வேண்டியது என் கடமை என்றான். உடனே சட்டைப்பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டுகளை உருவி அவற்றிலிருந்து 20 ரூபாயை அந்த பெண்ணிடம் கொடுத்தான் சாம்பு. அவள் அதை வாங்கவில்லை. விழித்து பார்த்து, இது எதுக்கு, உங்கள்கிட்ட நான் ஒன்னும் தொடமாட்டேன் என்றாள் உறுதியுடன். சச்சா பேசாம பிடிச்சுக்கோ, சொல்றேன் என்று அதட்டினான் சாம்பு. அதை அவள் மனமில்லாமல் வாங்கி கொண்டே, என் வார்த்தைய உடனே நம்பி நீங்க இப்படி உதவி செய்யறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுக்கு கைமாறு என்றாள். ஒன்னும் வேணாம், எனக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியாதன்ன, மேலும் இந்த பணம் என் சொந்த பணம் இல்லை என்றான் சாம்பு. அப்ப யாரோடது? சர்க்கார் பணம். நான் இங்க வந்திருக்கிறது கூட உன்னை நம்பி மோசம் போறவங்களை காப்பாத்துறதுக்கு தான். விவரமா சொல்லுங்க, பக்கத்துல வா, அது வெளியில தெரிய வேண்டாம், நான் ஒரு துப்பறிவாளன் என்றான் சாம்பு. அவள் திடுக்கிட்டாள். துப்பறிபவரா நீங்க? ஆமா நான் தான். இந்த ஊர்ல ஏமாத்தி கொள்ளையடிக்கும் கோஷு ஒண்ணு அலையுது, அவங்கள ஒருவரை பிடிச்சிட்டா அவ்வளவு பெரிய பிடிச்ச மாதிரிதான். அதுக்காகவே ஒரு வாரமா நான் முயன்றுட்டு இருக்கேன், அதுக்காகத்தான் இங்கேயே வந்திருக்கேன். அவள் முகத்தில் கலவரம் தாண்டவம் ஆடியது. இங்கே அந்த திருடங்க இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். எங்கேயும் இருக்கலாம், நான் எதை கண்டேன். சரி, நீங்க துப்பறிவர்னா போலீஸ்ல போய் தெரிவிக்கலாம், அவ்வளவுதானே, அவங்களை அரெஸ்ட் செய்யவோ மற்றபடி தடுத்து நிறுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுல்ல என்றாள். எனக்கு அதிகாரம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் போலீஸார் இந்த கேஸில் என்னோட வேலை செய்கிறாங்க. ஓஹோ, அப்படின்னா போலீஸ்காரங்களும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க. இருக்கலாம். நீங்கள் திருடனை கண்டுபிடிப்பதை விட்டுட்டு என்னோட பேசி ஏன் பொழுத போக்கணும், நான் வரேன் என்றாள் அவள். சாம்பு அவளை நிறுத்தினான். அது கிடக்கிறது தரித்திர வேலை,
இன்னொரு சமயம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட உனக்கு உதவி செய்யறதா எனக்கு முக்கியம். உன் கோபாலனை உனக்கு பிடிச்சு தந்துட்டு ரொம்ப நன்றி சார். உங்கள் உதவிக்கு எனக்கு என்ன கைமாறு செய்கிறதுனே தெரியல. நான் தனியாக இன்னொரு தடவை பேசிக்கலாம். நம்ம இங்கே தான் போலீஸ்காரக்கா இருக்காங்கன்றீங்களே, அவங்க நம்ம என்ன பேசுகிறோன்னு கவனிச்சிட்ருப்பாங்க. கவனிச்சா கவனிக்கட்டும். அவங்களும் உன் சமாச்சாரத்தை நான் சொல்வேனா என்ன, காதுங்காது வச்சாப்போல உன் காதலை நான் பிடிச்சி தரேன், உட்கார். இங்கே யார் போலீஸ்காரங்க? அதோ செடிமறைவில் நிற்கிறாங்களே அவங்களா என்று கேட்டாள் அந்த யுவதி. எனக்கு தெரியாதுமா. பின்ன உங்கள் உதவிக்கு அவங்க அவசரமாக வரணும்னா எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? அதுவா, அதுக்கு ஒரு சின்ன யுக்தி இருக்கு. இதோ பாரு என்றான் சாம்பு. உடனே அந்த க்ஷணமே அவன் தன்னை மறந்தான். மோவாய்க்கட்டைக்கு அடியில் கையை கொடுத்து ஒரு இழுப்பு இழுத்தான். அதே கணத்தில் சாம்பு உட்கார்ந்திருந்த பெஞ்சின் பின்புறம் யம கிங்கரர்கள் போல் இரண்டு பேர் வந்து நின்றார்கள். சாம்புவுக்கு பகீர் என்றது. அவன் செய்த தவறை உணர்ந்தான். இவங்களை ஏன் கூப்பிட்டோம் என்று அவன் உடலெல்லாம் படபடத்தது. நான் குழறிற்று. என்று தவித்தான். அவர்கள் இருவரும் அந்த பெண்ணின் இருபுறமும் நின்று கொண்டார்கள். சாம்புவை பார்த்து, சார் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இந்த பேர் வழியை நாங்கள் இத்தனை நேரமா கவனிச்சுன்னா இருந்தோம். உங்கள்கிட்ட அவள் நடத்திய நாடகத்தை பூரா பார்த்தோம். நீங்க இனி சிரமப்பட வேண்டாம், நாங்கள் கவனிச்சுக்கிறோம் என்றார்கள். சாம்பு மறுபடி மோவாய்க்கட்டையை தடவிக்கொண்டு திரு திருவென்று விழித்தான். வாய் பேச மறுத்தது. அதற்குள் அந்த பெண் சாம்புவை, அடக்கிழப்பாவி, கடைசியில என்னையே மோசம் செஞ்சிட்டியே, மடைய மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு யமகாதனா இருக்க, உன் வெளங்காய் தலையில இடி விழ என்றாள். போலீஸ்காரர்களில் ஒருவர், ஹே சும்மாருமா, எத்தனை பேரை இது வரைக்கும் நீ ஏமாத்தி பணம் பறிச்சிருக்க, உன் வேலையே இவர் உள்ளண்ட காமிச்சிட்டாரு, அவ்வளவுதான், பேசாம ஸ்டேஷனுக்கு நடக்கிறியா என்ன என்று அதட்டவே அவர்கள் கூடவே நடந்தாள். சாம்பு பிரமித்து நின்றான். இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாம்புவின் முதுகில் பட் பட் என்று சொட்டு கொடுத்தார். சாம்பு நீர் அபூர்வ பிறவி. ஐயோ இது என்ன மூஞ்சியா உனக்கு? இதை வச்சுக்கிட்டு உலகத்தே முட்டாள் மயமா அடிச்சிடலாமே. ஐயோ எப்படித்தான் அவளை பிடிச்சிங்களோ, என்ன சாமர்த்தியா உனக்கு? மகா துஷ்டை ஒருத்தியை எவ்வளவு ஈஸியா மடக்கிட்டீங்க என்றார். கரகரவென்று சாம்புவை இழுத்து சென்று டெப்டி கமிஷனர் துரை முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். சாம்புவை பார்த்து துரை புன்னகை செய்தார். ரொம்ப ஒண்டர்ஃபுல் உங்க வேலை மிஸ்டர் சாம்பல் என்றார். சாம்பு சார் என் பெயர் என்றான் சாம்பு. வெரி குட், உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இனிமேல பெரிய கேஸ் எல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். போய் வாங்க மிஸ்டர் சாம்பல் என்றார். இல்ல சார், என் பெயர் சாம்பு என்றான் சாம்பு. ஐ எம் சாரி, உங்க பேர் தான் எனக்கு வரமாட்டேங்குது மிஸ்டர் சாம்பல் என்றார் துரை.